உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். விமர்சித்து 24 மணி நேரத்தில் பதவியை பறித்த கோட்டாபய மைத்திரி கொடுத்த பதிலடி. அமைச்சரவையில் ஏற்படவுள்ள மாற்றம், மேலும் இரு பதவி பறிப்புக்கு தயாராகும் கோட்டாபய. மட்டக்களப்பில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பெண் நேரடி சாட்சியங்களை அடுத்து நீதிமன்றின் உத்தரவு. மூங்கிலாறு பகுதியில் சிறுமி மர்ம முறையில் மரணம், சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. ஒமிக்ரான் பரவல் பூரண கட்டுப்பாட்டிற்குள், சுகாதார அமைச்சு தகவல். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நாட்டின் பல பாகங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை. இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலையானது சந்தையில் குறைவடைந்துள்ளது. உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் வரியை 30 ரூபாவினால் குறைத்ததாலேயே விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய நிதியமைச்சரின் அங்கீகாரத்துடன் இந்த வரி குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுசில் பிரேமஜெயந்தவை பதவி நீக்குவதனால் இலங்கையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், அரசாங்கத்தை விமர்சித்து பேசிய 24 மடத்தியாளங்களின் பின்னர் அவரது அமைச்சு பதவி ஜனாதிபதியினால் நீக்கப்பட்டுள்ளது. விமர்சனம் செய்வதற்காக சுசில் பிரேமஜெயந்தவை நீக்கியவர்கள் அரசை தொடர்ந்து அதிகமாக விமர்சித்து வரும் நிமல் லன்சாவிற்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தவறுகளை திருத்திக் கொண்டு மக்களின் பிரச்சினையை தீர்த்தால் அரசாங்கத்தினால் முன்னோக்கி செல்ல முடியும் என்று மைத்திரி அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை நாடு முழுவதும் வீடுகளில் எரிவாயு வெடிப்பு சம்பவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறியதாக அவர் அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார். ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் இருந்து மேலும் இரு அமைச்சர்களை நீக்குவதற்கு அரசு தலைவர் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை பதவி நீக்குவதன் மூலம் ஏற்படும் அரசியல் பின்னடைவு நிலை பற்றியும் இதன்போது கோட்டாபயவால் கவனம் செலுத்தப்படுகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசை கடுமையாக விமர்சிக்கும் மேலும் இரு இராஜாங்க அமைச்சர்களையே பதவி நீக்குவது தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது ஆராய்ந்து வருகின்றார் என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. விரைவில் அமைச்சரவை மறுசீரமைப்பு வரவுள்ளது. அதன்போது ராஜாங்க அமைச்சர் பதவிகளிலும் மாற்றம் வரவுள்ளது. அவ்வேளையில் இவ்விருவரும் நீக்கப்படலாம் என தெரிவிக்க வருகின்றது. கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் வழக்கு எதிர்வரும் 11 தேதி வரை ஒத்திவைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி ஏ ஸ்ரீ ரிஸ்வான் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 20 தேதி மட்டக்களப்பு நகர் பகுதியான அரசடியில் வைத்து கொடூரமாக கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கொலை சம்பவத்தில் கொலையாளிகளை கையும் களவுமாக பிடித்த நபரின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதாக இன்று மன்றுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். உயிரிழந்தவரின் கணவரிடம் காவல்துறையினர் சில அறிக்கைகளை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்துள்ளதாகவும் சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு படுகொலை செய்யப்பட்டவரின் கணவர் தெரிவிக்கையில், தமது மனைவியின் கொலைக்கான நீதியினை கடவுளும் நீதிமன்றமும் வழங்கும் என நான் நம்புகின்றேன். எனது மனைவியின் இழப்பை என்னால் எவ்வாறு விவரிப்பது என்று முடியாமல் இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூங்கிலாறு கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி ஜோஹராசா நிதர்சனாவின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 5 பேரினதும் விளக்கமறியல் எதிர்வரும் 18 வரை நீக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்கள் 5 பேரினதும் விளக்கமறியல் எதிர்வரும் 18 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த மாதம் 13 தேதி முதல் காணாமல் போயிருந்த நிதர்சனா கொலை செய்யப்பட்ட நிலையில் 18 தேதி சடலமாக அவரது வீட்டிலிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் மீட்கப்பட்டிருந்தார். கடந்த 13 தேதி தனது வீட்டிலிருந்து அக்காவின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டார்.
திருடிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்ட நிதர்சனா பின்னர் காணாமல் போனதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் 15ஆம் தேதி புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர். ஆனால் இக்கதைகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்தது. ஆரம்பத்தில் நிதர்சனா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவரது அக்காவின் கணவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையை ஆரம்பித்தனர். ஒமிக்ரான் பரவலால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் இலங்கையில் ஒமிக்ரான் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி, இலங்கையில் இதுவரை 48 ஒமிக்ரான் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ள போதிலும் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு, பதுளை, அனுராதபுரம் மற்றும் புத்தளம் மாவட்டங்கள் போன்ற நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஒமிக்ரான் நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மீண்டும் ஒரு பெரிய கொரோனா கொத்தனை உருவாகினால் நாட்டை முழுமையாக முடக்க அரசாங்கம் தயார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் முதல் சமர்த்தி பெறுவோரின் 3500 மாதாத கொடுப்பனவுக்கு 1000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட நிதியமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அதேவேளை அரச ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாதுரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவர்லி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதிக்குள் எமது சம்பள அதிகரிப்பு இல்லாவிடின் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்குவோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். தங்களுடைய ஆடம்பரமான செலவுகளுக்கு வந்து ஏராளமான காசுகளை வந்து அரசு சார்பு அமைச்சர்களும் ஜனாதிபதியும் பிரதமரும் வந்து செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு பயணங்களுக்காக வந்து பல மில்லியன் டாலர்களை வந்து செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாடு வந்து பொருளாதார ரீதியிலே வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது எப்படி நடந்தது என்று சொன்னால், இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு சரியான பொருளாதார கொள்கை இல்லாததும் அவர்களுடைய ஒரு சரியான ஒரு கொள்கை வகுப்பு இல்லாத தன்மையும் தான் காரணம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாடு முழுக்க முழுக்க வந்து ஒரு படித்தவர்களுடைய கையிலே இல்லாமல் வெறுமனே வந்து இராணுவத்தினுடைய கையிலே ஒப்படைத்து துறை சார்ந்தவர்கள் அதை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு வந்து இந்த நாடு வந்து படுபாதாளத்திலே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு நாளாந்த கூலிக்கு செல்லுகின்ற ஒரு தொழிலாளனுடைய வருமானம் வந்து 2000 ரூபாயாக இருக்கிறது சாதாரணமாகவே. உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் விமர்சித்து 24 மணி நேரத்தில் பதவியை பறித்த கோட்டாபய மைத்திரி கொடுத்த பதிலடி. அமைச்சரவையில் ஏற்படவுள்ள மாற்றம், மேலும் 2 பதவி பறிப்புக்கு தயாராகும் கோட்டாபய. மட்டக்களப்பில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பெண் நேரடி சாட்சியங்களை அடுத்து நீதிமன்றின் உத்தரவு. மூங்கிலாறு பகுதியில் சிறுமி மர்ம முறையில் மரணம், சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. ஒமிக்ரான் பரவல் பூரண கட்டுப்பாட்டிற்குள், சுகாதார அமைச்சர் தகவல். அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நாட்டின் பல பாகங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை.